ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாவின் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கிலோ சிக்கன், 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, 1 கப் தயிர், இஞ்சி, பூண்டு, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, தாளிக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 பச்சை மிளகாய். ஒரு பவுலில் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ஆட் பண்ணி அதில் 4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டனா, கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கணும். நாலு டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் தயிர் 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணதுனால ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி யூஸ் பண்ணுறேன் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு 1 ஹவர் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக செய்யும்போது சூப்பராக இருக்கும். 1 ஹவர் மேக்ஸிமம், 1 ஹவர் ஊறணும். ஊறினா நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சு வைக்கணும். தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, மசாலா தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்ச பிறகு ஊறிடுச்சு. அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஆயில் சூடாயிடுச்சு. அதில் சோம்பு, பட்டை, லவங்கம்லாம் போட்டிருக்கேன். போட்டு 2 பெரிய வெங்காயம், இதுக்கு மெயினே பெரிய வெங்காயம் தான். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரையும் வதக்கி எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வதக்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சு. அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கின பிறகு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை அந்த இதில் ஆட் பண்ணி தக்காளி ஒன்று தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் தயிர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் புளிப்பு சுவைக்கு, அதனால தான் தக்காளி ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்படி இருக்குது பார்த்தீங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரசம் வச்சு நல்லா இருக்கும். ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா இப்படி சுண்டை நல்லா கிளறி வேக விடவும். மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வேக விடுங்க. பார்த்திங்களா வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு. சூப்பரான சிக்கன் கிரேவி தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதேமாரிக்க பிடிச்சா நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சமையான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.